நீங்கள் இங்கே காண இருப்பது வில்லுப்பாட்டு என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அது வில்லுப்பாட்டு அல்ல. வில்லுப்பாட்டு என்றால் பேச்சு, வசனம், நாடகம், பாடல், பாடல் மற்றும் அமைந்தது மட்டுமே வில்லுப்பாட்டு. பேச்சு, வசனம், பாடல் இவற்றுடன் நாடகமும் நாட்டியமும் இணைந்தால் அது கூத்தரங்கம். எனவே இங்கு நடைபெறப்போவது செட்டிக்கப்பலுக்கு செந்தூரான் துணை என்ற தலைப்பில் திருமதி கோட்டையூர் வள்ளி முத்தையா அவர்களும் திருமதி தேவோட்டை திருமதி கிருஷ்ணாச்சிதம் அவர்களும் இணைந்து நடத்தும் கூத்து கொட்டகையின் அவருடைய அமைப்பின் பெயர் கூத்து கொட்டகை. அந்த கூத்து கொட்டகையின் அமைப்பின் வழங்கும் செட்டிக்கப்பலுக்கு செந்தூரான் துணை எனும் அற்புதமான கூத்தரங்கம் நிகழ்ச்சியை நாம் இப்போது காணவுள்ளோம். சொல்லியே புத்தினில் பாட ஆமா புத்தினில் பாட பந்தருள்வாய் கணபதி தந்தன தொங்கு என்று சொல்லியே புத்தினில் பாட ஆமா புத்தினில் பாட வந்தருள்வாய் கணபதியே என்ன நாடு போனால் எங்கு சென்று வாழ்ந்தால் சொந்த நாடு மறவாது சொத்து சேர்த்த பெரியோரை அப்பாவில் பாட புத்தினில் பாட பாட பந்தருள்வாய் கணபதி எந்த நாடு போனால் எங்கு சென்று வாழ்ந்தால் சொந்த நாடு மறவாது சொத்து சேர்த்த பெரியோரை புத்தினில் பாட ஆமா புத்தினில் பாட பந்தருள்வாய் கணபதியே. மாமி மாமி என்னடா நேக்கு ஒரு சந்தேகம் சொல்லு. திருவள்ளுவரை பாடியிருக்கள் ஆமா கம்பனையும் சொல்லி இருக்கள் ஆமா பாரதியார பாட்டு பாட்டா பாடியிருக்கள் ஆஹா எங்களையும் பாடாவடுத்திருக்கள் ஆமா இன்னைக்கு யார பத்தி தான் சொல்ல போறேன் கொஞ்சம் சொல்லுங்கோனே. அம்பி எந்த நாடு போனாலும் எங்க போய் வாழ்ந்தாலும் சொந்த நாட்டை மறக்காத சொத்து சேர்த்த பெரியோரை பாட போறேன்டா. அதிகாரைத்த அடுத்த வீட்டுல இருந்து அமெரிக்கா போனாங்களே அங்குச்சாமி அவகளையா? இல்ல மாடத்தெருவில் இருந்து மெடகாஸ்கர் போனானே இந்த மாதவனை பத்தியோ? அட அவன இல்லடா. மூணாவது வீட்டுல இருந்து மாசத்துக்கு மூணு டபா டுபாய் போறான் மொய்டின்னு அவனியா? அட அவன இல்லடா. பின்ன யார பத்தின ஐட்ட பாடப்போ? அடுத்த வீட்டு அங்குசாமிய நாம் பாடல. அங்கு சாமிய மலையேத்தின நகரத்தார்களை பாடப்போறேன். நகரத்தாருங்களா? அது யாருங்காச்சி? சொல்லிருவான். தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே
ஆச்சு இனா ஹா ஹான் ராவணிச்சுக்கினே போற உன்னியா மாதிரி ஆச்சுங்க ரவுஸ் தங்க முடியாமதான் அப்பல் எரி போட்டாங்க செட்டி மாறுங்க இப்ப என்னன்ற ஆற சொல்லுவா மகனே செத்த வாய அம்மோடு ராமனு சாமி இங்க சொல்லுங்க நம்ம நகரத்தாருங்க இங்க நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கத எம்புட்டு நாளைக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது இங்க நான் சம்பாதிச்ச நாலு காசே நாற்பது காசாக்கத்தே கடல் கடந்து போனாக எப்படி போனாகிட்டு மாட்டு வண்டியில போயிருப்பா ஏ மாமி படுத்தரு ஜம்முன்னு ஸ்டீமர்ல ஏறி புகவிட்டுடே ஏற்பாடா இருக்கும் ஸ்டீமர்லயும் போகல கீமர்லயும் போகல அங்கன இருக்கு பாருங்க பாய்மர கப்பலு அத போல ஒரு கப்பல் ஏறி போனாக அவங்களுக்கு யார் ஐட்ட தொண போனா அதுக்கு முந்தி என்ன கொண்டு போனாத கட்டியா ஆமா ஐட்ட நெத்தியில வட்டை கழுத்துல உத்திராட்ச கொட்டை இடுப்புல பணம் கிளம்பிட்டாகடி சோயி அடியாத்தி அப்ப அவங்களுக்கு யார் ஐத்த கொள்ளனோனா ஒரு சாமானும் கொண்டு போகாம செட்டி கப்பலுக்கு செந்தூராண்டாண்டி தொணை செட்டி மகன் கப்பல் ஏறினா செந்தில் முருகன் ஏறிடு வேண்டி மயில்ல புறத்தாலே காவலுக்கு வெறியாச்சு அதெல்லாம் விட்டு கடாசு உன்னியா மாதிரி ஆச்சுங்க கையில சொல்லிக்கினுதான் போனாங்களா நாங்க ஆட்டியும் சொல்லிக்காத எஸ்கேப் ஆயிட்டாங்க புத்தர் கணக்கா இவன் ஒரு பட்டு கிடப்பேன் சொல்லிட்டு தான் போவாக போயிட்டு வாரம்னு சொல்லிட்டு தான் போவாக அங்கன பாரு நம்ம சாவண்ணா விட்டு ஐயா சொல்லிக்கிறத நீயே பார் என்னது கோபால் பல்படி விளம்பரமானாக்க அடிக்கண்டே கொஞ்சம் நிறுத்தி நிதானமா தான் சொல்லுங்கோனே நிறுத்துறது நீ பாட்டா எடுத்து ஒரு பாட்டுக்காரமா மகராச போனாக மலேசிய போனாக மகராச போனாக மலேசிய போனாக சீமாங்க போனாக சிங்கப்பூர் போனாக மகராச போனாக
उन्हें हमारे आचिंग ले इंदा ना उठी थे सेटी मार ने ला अंदा ने पे जलसा वाह बंबरा चन्नाले कादल सबरी चन्नाले तगचिले पोल बंद मन से तविशे बेटाले ओए बंबरा चन्नाले बंबरा चन्नाले आड़ी मेंदाले ले गिड़ी बोलेगा हाँ दान इप्परी कड़म्बी पोन बगलना கிட்டங்கில ரெண்டா வாண்டாக கிட்டங்கில மாமி நீக்கு ரத்னாங்கி கனகாங்கி லதாங்கி இத்தனை ராகத்து பேரும் நன்னா தெரியும் பக்கத்தாத்துல இருக்காளோ இல்லையோ மாறிங்க சேப்பா அடக்கா அவளையும் ரொம்ப நன்னா தெரியும் சொல்ல வந்தேன் அது என்ன மாமி கிட்டங்கிங்கிற அம்பி அங்கன பாரு அதுக்கு பேர் தான்டா கிட்டங்கி புறத்தால பாரு जोड़ा व्यवसायी कृष्णगिरी कोड़ी रूवा कोड़ता आलों तोलील ला नानी रहा है इंगा सेट्टी आ रहा
Thank you.
வீட்டை கட்டி காத்து தோட்டந்தரவை பார்த்து மாடு கண்ணு பார்த்து கணக்கு வழக்கு பார்த்து மாமனா மாமியார கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு ஆத்தி பாவி பரப்பன் நம்மள மாட்டி விட்டுறேன் போல் இருக்கே. அதான் மாமனா மாமியாருக்கு வேணுங்கிறத செஞ்சு பிள்ளைகளை வளர்த்து மோர் வித்து பூ வித்து அவங்க கல்யாணத்துக்கு சிறுக சிறுக பணம் சேர்த்து என்னடா நினைச்ச எங்க ஆச்சி ஒரு நாளைக்கு எட்டு கல்யாணம் செய்யும்டா இந்த ஆச்சிமாருக. பாடுங்கம்மா. பாரதத்தில் வெள்ளைக்காரன் ஆச்சி நாட்டினையே ஆளுவதோ ஆச்சி பெரிய ஆச்சி பணத்தை எல்லாம் கொண்டுக்கணு நம்ம ஐயா அந்த வாராக பாருங்கடா.
பண்றதுக்கா அது அர்ச்சனைக்கிடா சாமிக்கா அப்பால மாமிக்கா பர்மா பாயி ஏய் முனுசாமி எங்கயோ போற மாதிரி அப்ப எம்எல்ஏ ஏறி பார்த்தாங்கிறது என்னடா நீ சீன்ற நீ பர்மா கூட என்னாச்சு பர்மா காரி அடி ஆச்சு வெஞ்சடத பாருங்க ஐட்டே அந்த கொடையாலே இவன நாலு சாட்டு சாட்டுங்க இந்த பாரு கொழும்பு கேத்தலு கேத்தலுக்கு மூக்கையே காணோமே அம்புட்டிலையும் மூக்க நுழைக்கத்தான் உனக்கு ஒரு அண்டா மூக்கு இருக்கு பத்தாதா வியட்நாம் மங்கு மங்கா மங்க மாச்சலிக்கடா மக்கு மோர்மென் ஜாடி ஊருகா படுவாளோ ஆயிரா என் புட்டிய சுட்டியா ஆனா அது உப்பு போடுறதுடா சீனாகல் கண்டு சீனாகல் கண்டா அதுல வாடா போடுவாள் அத கொடுத்துருக்க படாத இந்த கந்த சிருஷ்டி கழகத்துக்காரா வெறும் காப்பியோட விட்டுட்டாரே எம்புட்டு கொடுத்தாலும் அண்ட சாராது இவனுக்கு ராமநாதனே மனசுல வச்சுக்காதிய சவனி அரிசி கலரே ஒரு டைப்பாக்கிது அதுல இனிப்பு பண்ணுவாடா முனுசாமி அத வேற சொல்லி வைக்காதடி சோயி பண்ணி தரலங்க போறான் இவன் தின்னு கெட்டானாம் பாப்பன் கொடுத்து கேட்டானா சாய்பு பாரிடா முனுசாமி இந்த ரெண்டு ஆச்சிமார்களும் சேர்த்து கெட்டான் செட்டுங்கிற சென்சார் பண்ணிட்டா பார்த்து இல்லையோ ஐயா நான் இந்த ஆட்டைக்கே வரல ஆனா அத விடுங்கடா சொல்லும் போது பர்மா தேக்க விட்டுப்டியலே அடி ஆமா சோயி கப்பல்ல கட்டியில ஒண்ணாந்தாக பெரியாச்சு அத்தை என்னத்துக்கு இஷ்டத்துக்குன்னு வந்தாங்கோ முனுசாமி பர்மா தேக்க கொண்டாந்து மாட மாளிகையா கட்டினாகடா இந்த செட்டி நாட்டிலே மாமி இந்த சாமான் கொண்டு வந்த மாமாஸ் எல்லாம் பத்திரமா பாத்து பண்ணலையோ என்னடா உளர்ற மறுக்கொழிப்பையில மாமாஸ் கொண்டு வந்த சாமான எல்லாம் பத்திரமா வச்சிருப்பேடோ இல்லையோன்னு கேக்க வந்தேன் அத கேக்குறியா சாமான பத்திரமா வச்சுக்குவோம் சரி மாமாவையும் ஓரளவுக்கு பத்திரமா வச்சுக்குவோம் சாமான எல்லாம் அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டு நாங்க வெளியில வடுத்து உறங்குவோம்டா புது கதையா என்ன இருக்கிறது சரி மாமி மாமாஸ் கொண்டு வந்த கேஷ் எல்லாம் என்ன பண்ணினார் மாமா ஆரம்பிச்சிட்டாரு அப்பா ஆயி பொஞ்சாதி கோயந்த குட்டி குடுத்துட்டு கம்மனு கடாரியது சொந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தாக சொந்தமா வந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தாக கோடான கோடி பிள்ளைகளுக்கு கல்விங்கிற கண்ணை கொடுத்தாக வள்ளல் அழகப்ப செட்டியாரு அந்த காலத்துல உங்க தான தர்மம் எல்லாம் அப்பியோட பணாலா பணாலாம்ல பணாலு பெணாயில ஊத்தி வாய கழுவுடா நாரப்பாயிலே ஐத்தே உங்க ஊரு நகரத்தாருங்க பண்ற தான தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்க ஐத்தே இந்த மட்டி பயலுக்கு கிருஷ்ணாச்சி தேவகாட்டம் ஒப்பாட்டியா அப்படி போடு ஆமாடா முனுசாமி இந்த கழுத்தீர கட்டிக்கின்னு தேவகோட்டை ஊனா மூனா வீட்டுல நான் வாக்கப்பட்டு வந்து விளையாட்டு போல 25 வருஷம் ஓடி போயிருச்சுரா நான் வந்த நாள் குடிச்சு பாக்குறேன் நம்ம தேவகோட்டை நகரத்தை அருக பண்ற தான தர்மம் கொஞ்சமா நஞ்சமா எதை சொல்றது எதை விடுறது எதை எடுப்பது எதை விடுப்பது இந்த சாரதாஸ் பட்டுப்படவ விளம்பரம் எல்லாம் நிறைய கேட்டாச்சு வாங்க நம்ம லோட்டஸ் வெங்கடாஜலன் செட்டியாரு
अमेरिका कृष्णन जेट्टियारु सेम्मेरीस पल्लिकोडत्तुक्कु नूलगम समींदार वीट्ल एस नारायणन जेट्टियारु नगरत्तार हाईस्कूलुक्कु पत्तु क्लासरूम कट्टी कुडुत्तदु அதே காம்பவுண்ட்ல ரவி வெங்கடாஜலன் செட்டியாரு புள்ளைகளுக்கு பேபி கிளாஸ் கட்டினாங்களே அத சொல்லுங்க அடி ஆமா சோயி நெசந்தேன் அது மட்டுமா வள்ளல் மேனா வீட்டுல அண்ணாமலை செட்டியாரு இத்த பெரிய கல்லூரி கட்டினது என்ன சேதுதன் செட்டியாரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தது என்ன பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் கட்டினா தானான்னு நம்ம டால்பின் ராமநாதண்ணே லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு பேசுறவுகளையும் பாடுறவுகளையும் ஆடுறவுகளையும் நூத்துக்கணக்கில் கூட்டியாந்து இந்த கந்த சஷ்டி விழாவை சீரும் சிறப்புமா நடத்துறது என்ன பெரியாச்சி கேபி சுந்தராம்பா ஸ்டைல்ல இன்னா இன்னா இன்னான்னு ராகம் குவிக்கு நேக்கிது வெண்ணீர் அணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்மூடி நின்றது என்ன காவி உடுத்தது என்ன பெரியாச்சி இப்ப என் டவுட் என்னன்னா இந்த தேவக்கோட்டைக்கு இன்னா தேவை எம்மா தேவை எப்பைக்கு தேவை இதெல்லாம் கறிட்டா இந்த செட்டிமாருங்க எப்படி கண்டுக்கிறாங்க அதுக்குதான் நம்ம ராமகிருஷ்ணன் இருக்காங்கல்ல ராமகிருஷ்ணன் அண்ணாவா அவர் யாரோ இந்த அம்பி இங்கனதான் உட்கார்ந்திருந்தாக நம்ம அவங்கள பத்தி பேச போறோம்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்கடா நெசமாவா இவ என் பாட்டுக்கு பயந்துட்டு போயிட்டாங்களா இல்ல இல்ல அப்படி இருக்காது பேரும் புகழுக்கும் ஆசைப்படவே மாட்டாங்க அடே அவங்க இந்தியன் பேங்க்ல வேலை பார்த்தவங்க மெட்ராஸ்ல ரிட்டையர் ஆன பிறகு தேவகோட்டையிலேயே தங்கி ராவும் பகலுமா உழைச்சு இந்த தர்ம காரியங்களுக்கெல்லாம் தூண்டுகோலா இருந்திருக்காங்கடா நானும் தான் விஜயதசமிக்கு விஜயதசமி எதிர்த்தாத்து பக்கத்தாத்து குழந்தை எடுக்கணும் பெஞ்சில் பேனா எல்லாம் வாரி 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 வழங்கிட்டே இருக்கு அதை பிரஸ்தாபிக்கிறதுக்கு நெக்கு யாரும் இல்ல கரிகாலம் ஒன்ன கொடுப்பேனே நம்ம ராமகிருஷ்ணன் இம்பீட்டையும் செஞ்சுபிட்டு செவனேன்னு சத்தம் இல்லாம இருக்காங்க இந்த அம்பி பைய பிசாத்துல அப்பர் பென்சில குடுத்துட்டு இந்த பீத்துல பீத்துறேன் கால வேணே வந்தவர்களுக்கு நன்றி வந்து எங்க கதைய கேட்டவர்களுக்கு நன்றி கதைய கேட்காம செல்போன் பேசினவர்களுக்கும் நன்றி பெரியவர்களுக்கு நன்றி சிறியவர்களுக்கு நன்றி 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 வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே எங்க செட்டி ஏண்டா கண்ணகி சிலம்பு கையுமா நிக்கிற மாதிரி நீ என்ன வாளியோட போஸ் குடுக்கற பெரியாச்சி உங்கூட்டு கணாலத்துல எத்தி நீ தபா அந்த வாளி வாங்கி இருப்பேன் அத்தான் பாடுறாங்க அப்படின்னு கபால்னு தூக்கிட்டேன் இது இல்லையா மேட்ரு கைய கீழே இறக்கிடா கிறுக்குப்பேன் வாழியவே பல்லாண்டு காலம் வாழியவே எங்கள் செட்டி குலம் வாழிய
இந்த கூத்தரங்கத்தை ரசித்த பெருமக்களுக்கு நன்றி. கலைஞர்கள் அறிமுகம். ரவுடி முனுசாமியாக திருமதி வள்ளி முத்தையா அவர்கள், பெரியாச்சியாக அடியேன் கிருஷ்ணா சிதம்பரம், சின்னாச்சியாக சிவகாமி சுப்பையா, அசட்டு அம்பியாக ஜே கிருஷ்ணகுமார், சாவண்ணானாவிட்டு ஐயாவாக திரு அருணாச்சலம், அவரது மனைவியாக ருக்மணி, குழந்தைகளாக ஐயப்பன், சாத்விக், காவேரி, அப்பச்சியாக அண்ணாமலை, ஆத்தாவாக விசாலாட்சி, பெட்டியடி செட்டியார்களாக கண்ணன் சுப்பிரமணியன், சிதம்பரம், அருணாச்சலம், திரு ஆ சிதம்பரம், காவடி கலைஞர்களாக நிதிஷ், ஜெயகிருஷ்ணன், அஜீஷ், வெளிநாட்டு பெண்களாக வைஷ்ணவி, ஸ்வர்ணா, ராஜலட்சுமி, கற்பகம், லதாதேவி. நாட்டிய வடிவமைப்பு மற்றும் இசை கலைமாமணி முனைவர் எம் எஸ் சரளா அவர்கள், வயலின் ஸ்ரீனிவாசன், மிருதங்கம் வாஞ்சிநாதன், ஒப்பனை திரு ஆர் கே மணி மற்றும் திருமதி கண்மணி. இனி நாட்டிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தும்படி திருமதி சரளா அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். கலைக்கோயில் நாட்டிய பள்ளி மாணவிகள் ஏ எஸ் டேரிஸ் டவுமி, வி பாலாம்பிகா, ஏ திவ்யா, எஸ் ரம்யா சம்பூர்ணா, எம் எஸ் ஹரிஸ்வேதா, டி ஹரிணி, ஏ டெபோரா, ஆர் ஸ்வேதா, எஸ் சௌந்தர்யா, எஸ் மாதங்கி. மிக அற்புதமாக நமது முன்னே கலை நிகழ்ச்சி நடத்திய கோட்டையூர் திருமதி வள்ளிமுத்தியா அவர்களுக்கு நமது செயலாளர் சதாசிவத்தின் மனைவி இப்போது அவர்களை மரியாதை செய்கிறார்கள். இப்பொழுது இந்த குழுவின் மற்றொரு அங்கம், இரு கண்களில் ஒரு கண் திருமதி கோட்டையூர் வள்ளிமுத்தியா அவர்கள், மற்றொரு கண் திருமதி கிருஷ்ணா சிதம்பரம் அவர்கள், நமது ஊர் மருமகள். அவர்களுக்கு இப்பொழுது எனது சகோதரி இப்பொழுது மரியாதை செய்வார்கள். குரூப் போட்டோ எடுத்துருவோம், குரூப் போட்டோ எடுத்துருவோம். சிவகாமி சுப்பையா அவர்களுக்கு எனது சகோதரி மரியாதை செய்கிறார்கள். ஒருங்கிணைப்பு செய்த காரைக்குடி சரளா அவர்களுக்கு மிக அற்புதமாக செய்தார்கள். எனவே அவர்களை கோவை சரளா என்றே நாங்கள் அழைக்க விரும்புகின்றோம். அவர்களுக்கு நம்ம செயலாளரின் மனைவி இப்போது மரியாதை செய்கிறார்கள். திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு எனது சகோதரி மரியாதை செய்கிறார்கள். மற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நாங்கள் மரியாதை செய்து உள்ளோம். இப்பொழுது நேரம் கருதி இப்பொழுது இவர்களுக்கு மட்டும் நினைவு பரிசை எங்களது கந்தசஷ்டி விழா கழகத்தின் சார்பாக வழங்கி மகிழ்கின்றோம்.